ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனிஷுவர் இந்த கிளாஸ்ல தமிழ்ல நூல் மற்றும் நூலாசிரியர் எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல் நூல் உயர்தனி செம்மொழி. செம்மொழினாலே நமக்கு கலைஞர் தாங்க, அதனால உயர்தனி செம்மொழி பரிதிமா கலைஞர். சமரசம் திருவி கல்யாண சுந்தரனார். கல்யாணம் பண்ணனாலே ஆண் பெண் வீட்டுல ஒரு சமரச உடன்படிக்கை இருக்கணும், ஒரு நல்ல சமரச பேச்சுவார்த்தை இருக்கணும், அப்பதான் கல்யாணம் பண்ண முடியும். அதனால சமரசம் திருவி கல்யாண சுந்தரனார். அடுத்து கவிதை. கவிதை நம்ம கவிதை வந்து பிறக்கணும் அப்படின்னா ஒரு பிள்ளை, ஒரு பிள்ளைய பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். பிள்ளை பிள்ளைனாலே ரசிக்காதவங்க யாரும் கிடையாது, அதனால கவிதை வரும். சோ எஸ் வையாபுரி பிள்ளை கவிதையை எழுதியிருக்காங்க அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வாழ்க்கை இளவழகனார். வாழ்க்கையினாலே எல்லாரும் இளமையில ரொம்ப அழகா வாழணும்னு ஆசைப்படுவோம், வாழ்க்கைய இளமையில அழகா வாழணும்னு ஆசைப்படுவோம், அதனால வாழ்க்கை இளவழகனார். அடுத்தது ஆவும் தமிழரும். ஆவும் தமிழரும், தமிழர் அப்படின்னாலே ரொம்ப நியாயமானவங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறாங்க. தமிழர்னா நியாயமானவங்க, அதனால அதை எழுதுனது மொழி ஞாயிறு தேவ நேய பாவானர். அடுத்த நூல் நீதி நூல்களில் இலக்கிய நயம். நயம்னு முடியறதுனால நாதன்னு முடியும் ஞாபகத்தில் வச்சுக்காங்க, ஆ சிதம்பர நாதன். அடுத்தது மனிதர் வாழ்க. மனிதருக்கு முதல் எழுத்து வா, மா வாழ்க்கு வா, அதனால மனிதர் வாழ்கனா மாவா மூவா ஞாபகத்தில் வச்சுக்காங்க, டாக்டர் மூவா, டாக்டர் மூ வரதராசரனா. அடுத்தது பால் வண்ண பிள்ளை. ஒரு பிள்ளை வந்து பால் வண்ணத்துல பிறக்குது, அது நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னா ரொம்ப புதுமையா இருக்கும், அதனால புதுமை கித்தன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். மூக்க பிள்ளை வீட்டு விருந்து. நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு யார் அழைப்போம், அழைப்போம்னா புதுசா கல்யாணம் தம்பதிகள், வள்ளிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் ஆச்சு, அதனால வீட்டுக்கு அவங்கள நம்ம விருந்து கழிச்சிருப்போம், அதனால வள்ளிக்கண்ணன். சட்டை. சட்டை வந்து காந்தத்துல ஒட்டாது, அதனால ஜெயகாந்தன்னு ஞாபகத்தில் வச்சுக்கலாம். வேலி. வேலிக்கு அதாவது நம்ம நாட்டுக்கு பாதுகாப்புனா வேலி மாதிரி யார் இருப்பாங்கன்னா ராஜா இருப்பாங்க, அதனால வேலின்னா ராஜம் கிருஷ்ணன். அடுத்து மகன். மகன் எழுதுந்து பா ஜெயபிரகாசம். சோ வீட்டுல நிறைய பெண் குழந்தைங்க பிறந்திருக்காங்க, இன்னும் ஒரு பையன் கூட பிறக்கலன்னு வைங்க, திடீர்னு ஒரு மகன் பிறந்துட்டு அந்த வீடு எப்படி இருக்கும்னா ரொம்ப பிரகாசமா இருக்கும். நான் நிறைய நாள் காத்திருந்து திடீர்னு ஒரு பையன் மகன் கிடைச்சிருக்காங்கனால பா ஜெயபிரகாசம் அப்படின்னு அவர் வச்சுக்கலாம். கிழிசல். கிழிசல் ஒரு துணி வந்து நாஞ்சில் அப்படின்ற ஒரு முள்ள மாட்டிட்டு அது கிழிஞ்சிரும், அதனால கிழிசல் நாஞ்சில் நாடன். ஒரு உல்லாச பயணம் வண்ணதாசன். நம்ம உல்லாசமா பயணம் போறோம்னு வச்சுக்காங்க, சைடுல எல்லாம் பார்த்தா நிறைய வண்ண வண்ணமா பூக்கள் இருக்கும், அதனால வண்ணதாசன் அவத்துல வச்சுக்கலாம். ஒவ்வொரு கல்லாய். கல்லுன்னா அதெல்லாம் கந்தகம் இருக்கும், அதனால கந்தர்வன். ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன். அடுத்து மண். மண்ணா ஐக்கன், மண்ணுன்னு முடியும் அது கண்ணுன்னு முடியும், அதனால மண் ஐக்கன். பழிக்கு பழி. பழிக்கு பழி ஒரு நாட்டுல வந்து எதிர்நாடு படையெடுத்து வந்தா அதுக்கு பழிக்கு பழி வாங்க, ராஜா யார் அனுப்புவாங்க, சேனாதிபதியை அனுப்புவாங்க, அதனால பழிக்கு பழி தானா சேனாதிபதி. சோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் நூல்கள் மற்றும் நூலாசிரியரோட ஷார்ட்கட்ஸோட அடுத்த கிளாஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ சோ மச். எல்லா புகழும் இறைவனுக்கே.